ஹரஹர சங்கர ஜெய சங்கர் ஒரு கோவில் மண்டபத்தில் ஒரு நடுத்தர வயது பெண்ணும் ஒரு ஜோசியரும் பேசிகிட்டு இருந்தா ஜாதகத்தில் நிறைய தோஷம் செவ்வாயும் சனியும் கூடவே ராகுவும் கேதுவும் எதுவுமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பெண் பதறினா தோஷம் போகணுன்னா பரிகாரம் பண்ணணும் கொஞ்சம் செலவாகும் செலவில்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதா செலவு பண்ணுற அளவு என்கிட்ட வசதி இல்லையே சொல்கிறத சொல்லிட்டேன் இனிமேல் உன் இஷ்டம் சரிங்க நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விரக்தியோடு பரப்பிட்டா அந்த பொண்ணு அப்போது அங்கே உட்காந்துருந்த ஒரு அன்பர் அந்த பொண்ணை கூப்பிட்டார் கவலைப்படாதேங்கோ தாயார் சன்னதிக்கு போங்கோ வேண்டிக்கோங்கோ உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்கோ உங்கள் பிரச்சனை தீந்துடும் நம்பிக்கையோடு தாயாரை வணங்குங்கோ அப்படின்னு நம்பிக்கையை அழுத்தி சொன்னார் செவ்வாய் ராகு சனி கேது என்னென்னமோ சொல்கிறாரே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டால் எல்லாமே மகாசக்தி தாயாருக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் தாயாரை மீறி எதுவுமே செய்ய முடியாது தாயார் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை மட்டும் போகிறோம் அப்படின்னு மறுபடியும் நம்பிக்கைக்கு அழுத்தம் கொடுத்தார் அந்த பெண்ணோட மனசில் தெய்வத்தோடு இணைஞ்சு நம்பிக்கைங்கிற விதையை விதைச்சிட்டார் இனி அது விருட்சமாயிடும் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் தாயார் சந்நிதிக்கு வேகமாக போனா ஒரு மனுஷனோட மனசில் இந்த பிரச்சனையை ஒன்னால் தீர்க்க முடியுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையை விதைச்சிட்டா போகிறோம் நம்பிக்கை மிகுந்த அவனுடைய நேர்மறை அதிர்வுகள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி அவனோட செயலுக்கு ஒத்ததா நிகழ்வுகளை ஏற்படுத்த பிரபஞ்சமும் கைகோர்க்கும் இந்த தேரி பாமர மக்கள்கிட்ட எடுபடாது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டா அதனால தெய்வ சந்நிதிக்கு போய் நம்பிக்கையோடு வேண்டினா எல்லாமே சரியாயிடும்னு சொன்னால் நம்பிடுவா இதுதான் அடிப்படை நம்பிக்கையோடு கூடிய நேர்மறை எண்ண அலைகள் யாகம் பூஜை ஷேத்ராடனம் எல்லாமே இந்த வகை தான் இதை பண்ணியிருக்கோம் கடவுள் நம்ம இந்த இக்கெட்லேருந்து காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கையை மனசில் பதிய வைக்கிறதுக்காக தான் இந்த சடங்குகள் அந்த நம்பிக்கை எண்ண அலைகள் பிரபஞ்சமெல்லாம் பரவி நல்ல நிகழ்வுகளை வைக்கும் பகவான் என்ன காப்பாற்றினார்னா பகவானே அந்த மகா பிரபஞ்ச சக்தி தான் வழி என்ற மறை தன்னை நாம் இன்று விட்டோ கும்பிட்டு நேரமும் சக்தி என்றாலுனை கும்பிடுவேன் மனமே அப்படின்னு பாரதியார் ரொம்ப அழகாக பாடியிருக்கார் மறுக்க முடியாத உண்மை நம்பிக்கைங்கிற பேரலை நாம் நினைக்கிறது எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் நம்புவோம் நல்லபடியாக வாழ்வோம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர